எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரிய நாள் புதினா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எக் பொடிமாஸ். இந்த எக் பொடிமாஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இதை போய் எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதில் நம்ம வந்து எக் பொடிமாஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுறோம். அதை எப்படி செய்ய போகிறோம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக் பொடிமாஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த எக் பொடிமாஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அது என்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்னால், நம்ம வந்து இப்போ காமிக்கிற முட்டை வந்து வேக வச்ச முட்டை. இந்த வேக வச்ச முட்டையை வந்து நம்ம துருவ போகிறோம். இந்த மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறம் அதில் தான் நம்ம வந்து பொடிமாஸை செய்கிறோம். பொடிமாஸ்னாலே வந்து குத்தி குத்தி செய்வாங்க, அதுதான் பேர் தான் பொடிமாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி செய்கிறதும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் பொடிமாஸ் தாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அடுத்த தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். இப்போ இதை நம்ம செய்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து வேக வச்சு அதை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுட்டோம். துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்களாக பார்க்கலாம். இந்த எக் பொடி மாஸ்க்கு மசாலாஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோம். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள், வெறுமிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு. இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த ரெசிபி செய்யும் போது இதை மேலே தூவி விட்டால் போதும். அடுத்ததாக இதை நம்ம செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த அவிச்ச முட்டை இதை போட்டு கலந்து விட்டுடலாம். இதை வந்து கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து கலந்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நம்ம இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி கலராக சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் இந்த எக் பொடி மாஸ் ரெசிபி ரெடி. இந்த எக் பொடி மாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த எக் பொடி மாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.